கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே ஒரு தனி ஸ்பீடு, ஒரு தனி எனர்ஜியே கிடைக்குது. ரொனால்டோ கால்பந்து விளையாட்டினுடைய ஜாம்பவான். கால்பந்துக்குன்னு ஒரு உலகம். அந்த உலகத்தில் ஒன் அண்ட் ஒன்லி காட், ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அது ரொனால்டோ மட்டும்தான். அது ரொனால்டோவோட ரசிகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போர்ச்சுகல் நாடு ஒரு மேட்சில் போய் விளையாடுது அப்படின்னா அந்த கால்பந்து மைதானத்தில் ரொனால்டோ என்ன பண்ணினாரு, ரொனால்டோ என்ன பண்ணலை, இது மட்டும்தான் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ரொனால்டோவோட லைஃப் ஹிஸ்ட்ரி மோட்டிவேஷனல் தெரப்பி. வாங்க பார்க்கலாம் அவரோட லைஃப் ஸ்டைலை பற்றி. இது பிரசாத் சிக்னேச்சர். வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்கள்? இல்லை எங்கள் அம்மா அப்பா எதுவும் சொத்து சேர்த்து வைக்கலை, நான் எப்படி பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்கள்? இல்லை நான் பிடிச்ச படிப்பை படிக்க முடியாமல் போயிடுச்சு, பிடிச்ச வேலையை செய்ய முடியாமல் போயிடுச்சு, பிடிச்ச காலேஜுக்கு எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மாணவரா நீங்கள்? இப்படி வாழ்க்கை முழுக்க இது நாள் வரைக்கும் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்டு நீங்கள் முடிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். ஏன்னா ஒரு தோட்டக்காரனுடைய மகனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரியான புண்ணிய பூமியில் பிறந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான மாணவர்களால் ஜெயிக்க முடியாதா? என்னது, கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட அப்பா ஒரு தோட்டக்காரனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். வைராக்கியத்துக்கு மகனாக பிறந்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் அப்பா தோட்டக்காரர் தான், ஆனால் விடாமுயற்சியும் உழைப்பும் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தன்னோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போச்சு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிறக்கும்போது மேடிரோ அப்படிங்கிற தீவை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அந்த தீவை பற்றி உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த தீவில் பிறந்ததுனால தான். எப்படி காலம் மாறியிருக்கு பாருங்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிறக்கும்போது ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ரெண்டு அக்கா ஒரு அண்ணன். இப்படிப்பட்ட குடும்பத்தில் அவர் சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த தட்டில் ஒரே ஒரு ரொட்டி துண்டு முழுசாக விழுந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் ரொனால்டோ. ஆனால் அந்த பருவத்திலிருந்து அவர் கால்பந்து விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பெரிய ஹோட்டல்லனாலும் அவர் போய் என்னன்னாலும் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக மாறி நிற்கிறார். இளமை பருவத்தில் அவர் இருந்த வீடு ஒரு சாதாரண ஓட்டு வீடு. ஆனால் இன்றைக்கி கால்பந்து விளையாட்டு மூலமா அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைச்சவராக மாறியிருக்கார். காரணம் விடாமுயற்சி, உழைப்பு. தான் போடுறதுக்கு ஒரு செருப்பு கூட சின்ன வயசில் இல்லை அப்படின்னு எத்தனையோ பேட்டியில் ரொனால்டோ சொல்லியிருக்கார். எப்போது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கால்பந்து விளையாடி கோல்டன் ஷூ வாங்கும்போது. இன்றைக்கி ரொனால்டோவோட கையில் 5 கோல்டன் ஷூ இருக்குது. தங்க காலனி அதற்கான விருதை வாங்கினவர் ரொனால்டோ. 5 முறை வாங்கியிருக்கார். தன்னோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாமே இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்காரு ரொனால்டோ. ரொனால்டோவோட ஒரு ஆண்டு வருமானம் மட்டும் 700 கோடி ரூபாய், 700 crores. எப்படி, காலம் எல்லாத்துக்குமே மருந்து போடும், ஆனால் நம்ம ஓடுறதை மட்டும் நிப்பாட்டிடவே கூடாது. ரொனால்டோ ஃபீல்டில் இறங்கி ஓட ஆரம்பித்தார்னா அவரை தடுத்து நிப்பாட்டக்கூடிய சக்தி அங்கே இருக்கக்கூடிய 11 பேருக்கும் கிடையாது. ஒரு கிரவுண்டில் இருக்கக்கூடிய கால்பந்து விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கும் போது ரொனால்டோ ஒரு சிங்கம் மாதிரி மாறிடுவார். ரொனால்டோ அடிக்கக்கூடிய அந்த கிக்கு 137 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கால்பந்து பறக்குமா. அதை தடுக்கக்கூடிய ஒரு கோல் கீப்பர் இன்ன வரைக்கும் உலகத்தில் பறக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. சின்ன வயசில் ரொனால்டோவுக்கு ஒரு செப்பல் ஒரு ஷூ கூட இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி கால்பந்து விளையாட்டினுடைய உயரிய விருதான கோல்டன் ஷூவுக்கு அவர் தான் சொந்தக்காரர். ஒரு ஷூ இல்லை, 5 கோல்டன் ஷூ கால்பந்து விளையாட்டு மூலமா வாங்கியிருக்காரு விருதா.
செருப்பே இல்லாதவர் அஞ்சு கோல்டன் ஷூவுக்கு எப்படி ஓனர் ஆனார்? காரணம் விடாமுயற்சி, உழைப்பு. அவரை தேடி வெற்றி ஓடி வந்துச்சு, அவரை தேடி காசு ஓடி வந்துச்சு, அவர் காசை தேடி போல. நாய்க்குட்டி மாதிரி காசு அவரை தேடி வந்துச்சு, அதுக்கு காரணம் விடாமுயற்சியும் உழைப்பும் தான். இப்படிப்பட்ட ஒரு ரொனால்டோ அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி அவருடைய இளமை காலத்தில் இருந்த ஒரு நண்பருடைய தியாகமும் அணங்கி இருக்கு. அவர் பேர் ஆல்பர்ட். ரொனால்டோவுடைய நெருங்கிய நண்பர். 12 வயசில் கால்பந்து மைதானத்தில் இறங்கி விளையாட ஆரம்பித்த ரொனால்டோவுக்கு கிடைச்ச நெருங்கிய நண்பர் தான் இந்த ஆல்பர்ட். இந்த ஆல்பர்ட்டை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புங்கிறது எல்லா மனுஷனுக்கும் அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது இல்லை. அந்த வாய்ப்பை ஒன்று நம்ம உருவாக்கணும், இல்லையா அப்படின்னா இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுக்கணும். அப்படி ரொனால்டோவுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நண்பர் ஆல்பர்ட். ஒரு மேட்ச் நடக்குது, அந்த மேட்சில் யார் அதிக கோல் போட போகிறாங்களோ அவங்கள தான் ஸ்போர்ட்டிங் சிபி கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப் டீமுக்கு விளையாடுறதுக்கு எடுக்கிறதுக்காக ஒரு டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது அங்கே இடத்துல விளையாடக்கூடிய அந்த ரெண்டு பேருக்குமே தெரியும் அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஆல்பர்ட், இன்னொருத்தர் நம்ம ரொனால்டோ. இந்த இடத்துல யார் அதிக கோல் போட போகிறா? ரொனால்டோவோட டீம் தான் ஜெயிச்சுது, 3 கோல் அடித்தாங்க. முத கோல் ரொனால்டோ போட்டார், 2வது கோல் ஆல்பர்ட் போட்டார், 3வது கோலை யார் போட்டா அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. அந்த கோல் ஆல்பர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. ஆனால் அதை கோல் கீப்பர் வரைக்கும் நெருங்கி கொண்டு போய் அதை ரொனால்டோவுக்கு பாஸ் பண்ணுறாரு ஆல்பர்ட். ரொனால்டோவும் அதை எளிமையான ஒரு கோலாக மாற்றுறாரு. மேட்ச் முடிஞ்சிச்சு, ஸ்போர்ட்டிங் சிபி கிளப்புக்கு ரொனால்டோ தேர்வாகிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்பர்ட் கிட்ட வந்து ரொனால்டோ கேட்குறாரு, என்னடா நீங்கள் நினச்சிருந்தீங்க ஈஸியாக நீயே அதை கோலாகி இருக்க முடியுமே, ஏன் என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு. அதில்டா, நீ என்னை விட திறமையான ஆட்டக்காரன், உன்னுடைய ஓட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தனாலையும் வந்து பின்னாடி உன்னை தொடர்ந்து ஓடி வரக்கூட முடியாது. நீ அவ்வளோ தூரம் அசாத்தியமான ஒரு வீரன், அசாத்தியமான ஆட்டக்காரன், 2வது எல்லாத்தையும் தாண்டி நீ என்னுடைய நண்பன், நீ அந்த இடத்துல போய் விளையாண்டு ஜெயிச்ச அப்படின்னா அது எனக்கான பெருமை, நீ கண்டிப்பாக போய் ஜெயிப்படா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லிஸ்பன் நகரத்துக்கு அனுப்புறாரு. ரொனால்டோவோட 15 வயசில் நண்பராக மிகப்பெரிய அடையாளமாக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அந்த ஆல்பர்ட்ங்கிற நண்பர் தான். அவருடைய லைஃப் டைம்லையும் சோகமான பக்கங்கள்லாம் அடங்கியிருக்கு. அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொனால்டோ ரொம்ப வேகமாக ஓடுவார்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவருடைய இதய துடிப்பும் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இதை கண்டுபிடிச்ச மருத்துவர்கள், இது இன்க்ரீஸ் ஆச்சு, தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதயம் பலவீனம் அடைஞ்சு நீங்கள் இறக்கக்கூடிய நிலை கூட வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வேணால் உட்காந்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு அறிவுரை பண்ணுறாங்க. சரி, இந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸாக முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாது, நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணும்போது நீங்கள் இறந்து கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொனால்டோ ஓடுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு தயாராகிறார். காட் கிரேஸ், ரொனால்டோவுக்கு அந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அதுக்கப்புறம் அவருடைய ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியலை. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, பலவிதமான மெடல்களை குவிச்சுக்கிட்டே இருக்காரு, பலவிதமான வெற்றிகளை அந்த அவர் சார்ந்த டீமுக்காக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் ஒரு பிரேக்கப், அவருடைய தந்தை இறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. அவர் தந்தை எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னா, குடிப்பழக்கத்தால் இறந்து போகிறார். இதை கேள்விப்பட்ட ரொனால்டோ ரொம்ப வருத்தப்படுறார். சின்ன வயசுலேருந்து தனக்கு ரொம்ப பக்க துணையாக இருந்தவர் தந்தை தான், ஆனால் அவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் ரொனால்டோ வந்து ஒரு சென்டிமெண்டலான ஆள். அந்த சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த ஆள் தன்னோட வாழ்க்கையில் கிடைச்சக்கூடிய எல்லா தோல்விகளையுமே சக்ஸஸாக மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறார். அந்த வகையில் ரொனால்டோ குடிக்க மாட்டார். ஏன் அப்பா, ஏன் அப்படின்னா அவங்க அப்பா குடிப்பழக்கத்தினால தான் இறந்தார் அப்படிங்கிறதுனால அவர் குடிக்க மாட்டார். 2வது, அவங்க அப்பாவுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது, அதனால் அவர் ஸ்மோக் பண்ண மாட்டார். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை ரொனால்டோ மறைச்சி வச்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் மாட்ரிட் யுனைடட் அப்படிங்கிற இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் அணிக்காக விளையாடுறதுக்கு தேர்வாகிறார். பல கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்படுறார். ரொனால்டோவோட திறமை அணிஞ்ச அந்த அணியினுடைய நிர்வாகம் அந்த அணியில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர் டேவிட் பெக்காம் அணிஞ்ச 7வது நம்பர் ஜெர்சி அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு.
அப்போது அந்த நேரத்தில் அந்த ஜெர்சியை அவருக்கு கொடுக்கறதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிஞ்சு. பெரிய பெரிய சாம்பவன் விளாண்ட நம்பர் அது, அதை எப்படி வந்து ஒரு சின்ன பையனுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியாளருக்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள்லாம் கிளம்புச்சு. ஆனால் ரொனால்டோவோட லக்கி நம்பர் அப்படின்னு ரொனால்டோ நினைக்கிறது 28. ஆனால் அந்த நம்பருக்கு பதிலாக அந்த பயிற்சியாளர் ஜாம்பவான் விளையாடக்கூடிய 7 அப்படிங்கிற ஜெர்சி நம்பரை பரிசாக கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ரொனால்டோவோட திறமையை பற்றி அந்த பயிற்சியாளருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த ஜெர்சி கொடுத்த விஷயத்தை ரொனால்டோ பொய்யாக்கலை, ஜெயிச்சு காட்டினார். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பயன்படுத்தின அந்த ஜெர்சியை தான் போட்டதுக்கப்புறம் ரொனால்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டார். அவர் விளையாண்ட விளையாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அனல் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ரொனால்டோ விளாண்ட எல்லா விளையாட்டுலையுமே ஒரு தனித்துவமான ஒரு ஆட்டம் இருக்கும். மேட்ச் முடியும் போது ரொனால்டோவோட பேர் மட்டும்தான் அந்த இடத்துல உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். 2017 இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி போர்ச்சுக்கல் நாட்டுக்கு போகும்போது போர்ச்சுக்கல் அதிபர் இந்திய பிரதமருக்கு என்ன தெரியுமா பரிசு கொடுத்தாரு? ரொனால்டோவோட டிஷர்ட்டை கொடுத்தாரு. ரொனால்டோங்கிற பேர் புதிச்ச அந்த டிஷர்ட் ரொனால்டோவோட ஜெர்சி நம்பர் 7. அந்த டிஷர்ட்டை தான் இந்திய பிரதமருக்கு பரிசாக கொடுத்தார். அந்த நாட்டிலேயே விலை உயர்ந்த பொருள் ரொனால்டோ மட்டும்தான். ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் ஒரு பெத்த புள்ள வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ், நல்ல மனிதன், ஒழுக்கமான மனிதன் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் ரொனால்டோவோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்குமான பாடமாக தான் இருக்குது. ரொனால்டோ ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமல்ல, அவர் சிறந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு நபர். ரொனால்டோ தன்னுடைய உடம்பில் டாட்டூ எதுவுமே போட்டிருக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு வருஷமும் நிறையா தடவை ரத்த தானம் பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அனாத குழந்தைகளுக்காக தன்னுடைய சொத்தில் நிறையா பகுதிகளை அவங்களுக்காகவே செலவிட்டிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா நேபாளத்தில் நிலநடுக்க வந்தப்போ அதில் ஒரு பகுதியை அந்த மக்களுக்காக நிதியாக கொடுத்தார். இப்படி உலகத்தில் எந்த இடத்துல பேரிடர் வந்தாலும் அவங்களுக்காக மனமிறங்கி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரொனால்டோ. மிகச்சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரராக இருக்கக்கூடிய ரொனால்டோ ரியல் மேட்ரிட் அணியில் போனதுக்கப்புறம் அவருடைய செல்வாக்கு பல்மடங்கு உயர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு கால்பந்து விளையாட்டு வீரருமே இவ்வளோ உருவாக்கி ஏலம் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது ரொனால்டோட விஷயத்தில். ரொனால்டோவோட அசாத்தியமான திறமை மட்டும் கிடையாது, ரொனால்டோவோட மனிதாபிமானமும் உலக அளவில் பேசு பொருளாக தான் இருக்குது. ரொனால்டோ ஒரு கொக்கோ கோலா பாட்டில் நகட்டி வச்சார் அப்படின்னா அது அந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு 1000 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்படுது. ரொனால்டோ ஒரு குழந்தைக்கு உதவி செஞ்சார் அப்படின்னா அது பல பேரை மனிதனாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மாதிரி வாழணும் இல்லையா? ரொனால்டோ ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர் மட்டும் கிடையாது, அவர் மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் தெரபி.